அனுமதி அளித்து ஆசியுரை வழங்க வந்திருக்கும் நம் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய முதல்வர் தந்தை அருள் திரு முனைவர் ஆ. சிலுவைமுத்து அடிகளார் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். எந்த ஒரு செயலையும் திட்டமிடாமல் தொடங்குவது பயனற்றதாகும். அதிலும் தொழில் தொடங்க விரும்பினால் மிகுந்த கவனத்தோடு களப்பணி செய்து தொடங்க வேண்டும். என்ன உற்பத்தி செய்யப் போகிறோம், எப்படி உற்பத்தி செய்யப் போகிறோம், எவ்வளவு முதலீடு செய்யப் போகிறோம், என்ன தொழில் செய்யப் போகிறோம் என்பதையெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி செய்ய வேண்டும் என்று ஐயன் திருவள்ளுவன் தனது 461 குறளில் அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழி பயக்கும் ஊழியவும் சூழ்ந்து செயல் என்ற குறளில் அழகாக விளக்குகிறார். அதாவது எந்த தொழிலையும் செய்ய தொடங்கும் பொழுது அதற்கு முதலில் செலவையும் செலவுக்கு பின் உண்டாகும் வரவையும் எதிர்காலத்தில் அத்தொழில் கொடுக்கும் லாபத்தையும் ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ந்து ஏற்புடையதாக இருந்தால் அத்தொழிலை செய்ய வேண்டும் என்ற நிதி மேலாண்மை கொள்கையை அழகாக வற்புறுத்தியுள்ளார். இக்கருத்தினை அடிப்படையாக கொண்டு நம் எதிர்கால தொழில் முனைவோர்களாகிய மாணவ செல்வங்களுக்கு திட்ட விளக்கம் அளிக்க வருகை புரிந்திருக்கும் திரு பி எஸ் அசோகன் அவர்கள் பொது மேலாளர் மாவட்ட தொழில் மையம் தருமபுரி மாவட்டம் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். படிப்பினுடைய நோக்கமே பொருள் ஈட்டுவதற்காகத்தான். இந்த பொருள் ஈட்டுதலிலும் நாம் ஓரிடத்தில் சென்று ஒரு பணியாளனாக இல்லாமல் நாமே எவ்வாறு ஒரு தொழிலை தொடங்கி பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நபர்களாக நாம் மாறலாம் என்பதை நமக்கு வழிகாட்டுவதற்காக அந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுப்பதற்காக நாம் இந்த நேரத்தில் நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். அன்புடைய நெஞ்சங்களே, நமது துறையினுடைய கல்லூரியினுடைய தந்தையாக இருந்து செயல்படுகின்ற தந்தை தொன்போஸ்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்தான் நமக்கு ஒரு சிறந்த தொழில் முனைவோர். 1800களில் அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே குருக்களாக ஒருவர் மாறிய பிறகு குருக்களாக அவர் தனது பொறுப்பை ஏற்ற பிறகு பல்வேறு நிறுவனங்களில் அவர்கள் பணியாற்றுவதற்கு பல வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன. ஆனால் தந்தை தொன்போஸ்கர் என்ன செய்தார் என்றால் அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இளைஞர்களுக்கு குறிப்பாக தொழில் புரட்சியின் காரணமாக இத்தாலியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்ற காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று அன்று இத்தாலியில் வேலை தேடி வந்த இளைஞர்களுக்கு அவராக தொழிலை கற்றுக் கொடுத்தார். நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர் தான் தந்தை தொன்போஸ்கோ. அவர் கற்றுக்கொள்ளாத தொழிலே இல்லை என்று சொல்லலாம். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அவர் தையல் தொழிலை கற்றிருந்திருக்கின்றார், செருப்பு தைக்கக்கூடிய தொழிலை கற்றுக் தெரிந்திருக்கின்றார், மர வேலை செய்யக்கூடிய தச்சு தொழிலை கற்றிருந்திருக்கின்றார், கட்டட பணிகளை கற்றிருந்திருக்கின்றார். இன்னும் பல பணிகளை அவர் கற்று அத்தனை பணிகளையும் அவர் தனக்கு கீழ் இருக்கின்ற மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்து அவர்கள் சுயமாக தொழிலை ஆரம்பித்து அவர்கள் சமுதாயத்தில் மேன்மை மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக அவர் உழைத்தார். தொழில் முனைவோருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றால் தந்தை தொன்போஸ்கர் என்று சொல்லலாம். ஆனால் நண்பர்களே, உங்களுடைய துறை தலைவர் சொன்னது போல எந்த தொழிலை எப்பொழுது தொடங்கி எங்கு எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற ஒரு தெளிவு இல்லை என்றால் அந்த தொழிலை நாம் தொடங்கினோம் என்றால் அது வெற்றிகரமாக நடக்காது என்பதற்கும் சலீசர்களே தான் ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கின்றார்கள். 1906 முதன் முதலாக சலீசியர்கள் இந்தியாவில் காலடி எடுத்து வைத்தார்கள். அவர்கள் முதலிலே வந்த இடம் தஞ்சாவூர்.
தஞ்சைக்கு அவர்கள் வந்த பிறகு அங்கு இத்தாலியிலே இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்த அதே தொழிலை இங்கும் கற்றுக் கொடுக்க அவர்கள் முயற்சித்தார்கள். முதன் முதலில் அவர்கள் தொடங்கிய தொழில் காலணி செய்யக்கூடிய ஒரு தொழில். காலணி செய்வது, காலணியை சரிபார்ப்பது, இப்படிப்பட்ட ஒரு தொழிலை அவர்கள் தொடங்கினார்கள். ஆனால் நமது கலாச்சாரத்தினுடைய பின்னணியை அவர்கள் முழுமையாக அறியாதிருந்த காரணத்தினால் நமது இந்திய கலாச்சாரத்தில் ஜாதி அடிப்படையில் தொழில்கள் செய்யப்பட்டிருந்த காரணத்தினால் அவர்கள் தொடங்கிய தொழில் அன்று வெற்றிகரமாக நடக்கவில்லை. ஒரு சில ஆண்டுகளுக்குள் அந்த தொழிலை அவர்கள் மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன் பிறகுதான் அவர்கள் திரும்ப இட்டலிக்கு சென்று விட்டு மீண்டும் சென்னைக்கு வந்து அவர்கள் மாற்று தொழிலை ஆரம்பித்தார்கள். அதன் அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டது நமது ஐடிஐ நிறுவனங்கள். முதலில் அவர்கள் தொடங்கியது ஷூமேக்கிங். ஷூமேக்கிங் என்பது அன்றைக்கு நமது கலாச்சாரத்தின்படி ஜாதி அடிப்படையில் தாழ்ந்து ஜாதியினை செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இந்தியாவில் இருந்தது. ஆனால் இத்தாலியில் அப்படி இல்லை. அதன்படி நண்பர்களே, நாமும் ஒரு தொழிலை தொடங்கும் பொழுது அந்த இடத்தினுடைய நிலைமை, அந்த தொழிலுக்கு இருக்கக்கூடிய வருங்காலத்தினுடைய அதனுடைய வளர்ச்சிக்கான கூறுகள் இவற்றையெல்லாம் தெரிந்து நாம் தொடங்கும் பொழுதுதான் அது வெற்றிகரமாக இருக்கும். ஒரு இரு குழுவினரை பிரித்து ஆப்பிரிக்காவிற்கு செருப்பு கடை வைப்பதற்காக ஒரு கம்பெனியினுடைய அதிபர் அனுப்பினாராம். ஒரு குழுவினர் அங்கு சென்று அங்கிருக்கின்ற நிலைமையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துவிட்டு அவர்கள் ஒரு அறிக்கை அனுப்புகின்றார்கள். ஆப்பிரிக்காவில் யாரும் செருப்பு போடுவதில்லை, அதனால் இங்கு செருப்பு கடை வைத்தோம் என்றால் வெற்றிகரமாக நடக்காது என்று ஒரு குழுவினர் அறிக்கை அனுப்பினார்களாம். இன்னொரு குழுவினர் அறிக்கை அளிக்கும் பொழுது, ஆப்பிரிக்காவில் யாருமே செருப்பு போடாததினால் இங்கு நாம் செருப்பு கடையை ஆரம்பித்தால் வெற்றிகரமாக நாம் தொழிலை நடத்தலாம் என்று இன்னொரு குழுவினர் அறிக்கை அனுப்பினார்களாம். நிலைமை ஒன்றாக இருக்கலாம், அதை பார்க்கக்கூடிய கண்ணோக்கு வேறு விதமாக இருக்கும் பொழுது தொழில் வெற்றிகரமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த தொழில் முனைவோருடைய வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு எடுத்து கூற நமது சிறப்பு விருந்தராக திரு பி எஸ் அசோகன் இங்கே வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. கல்லூரியுடைய சார்பாக முதல்வர் என்ற முறையில் நானும் அவரை ஒரு முறை மீண்டும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி இனிமையாக நடக்க இறைவன் ஆசியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அசோகன், ஜெனரல் மேனேஜர், டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டர், தருமபுரி. டிஐசி அப்படின்றது உங்களுக்கு டிக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஐசின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி டிக்குன்னு ஒன்று இருக்குது, டிஐஐசி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுமா? நீங்களும் ஏதாவது பேசினா தான் கொஞ்சம் இதாக இருக்கும். டிக் அண்டு டிஐசி பற்றி ஏதாவது தெரியுமா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். டிஐசின்றது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆக்டிவிட்டி வந்து எம்எஸ்எம்இ செக்டர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸு அண்டு பிளான் அப்ரூவல் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து எங்களுடைய முக்கியமான ஆக்டிவிட்டி. நாங்கள் எதுவும் ஃபைனான்ஸ் பண்ணுறதில்ல. பட் டிஐசி பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு ஃபைனான்ஸும் பண்ணுறாங்க, சப்சிடியும் கொடுப்பாங்க. சப்சிடின்றது மானியம், நம்ம வந்து ஏதோ தொழில் நடக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து மானியம் கொடுப்பாங்க. எம்எஸ்எம்இ செக்டர்னு முதல்ல மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், மைக்ரோ யூனிட்னா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மைக்ரோ யூனிட் படிச்சிருப்பீங்க நீங்கள், யாராவது ஒருத்தர் மைக்ரோ யூனிட்னா ஏதாவது சொல்ல முடியுமா? சும்மா தெரிஞ்ச சொல்லுங்க. தெரியல, மைக்ரோ யூனிட்ன்றது 25 lakhs உடைய மெஷினரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதெல்லாம் மைக்ரோ யூனிட் சொல்லுவாங்க. 25 lakhs இருக்கிறதெல்லாம் மைக்ரோ யூனிட். தென் ஸ்மால் யூனிட்ன்றது 25 lakhs டு 5 crores முடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதெல்லாம் ஸ்மால் யூனிட்னுவாங்க. மோர் தென் 5 crores அப் டு 10 crores முடிய இருக்கிறது மீடியம் ஸ்கேல். மோர் தென் 10 crores வர்றதெல்லாம் லார்ஜ் ஸ்கேலில் போயிடும். இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சென்ட்ரல் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் கிண்டி, சென்னை கிண்டியில் இருக்குது. எங்கள் ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அங்கே ஐஏஎஸ் வந்து அவர் தான் டைரக்டர் அண்ட் கமிஷனர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், டாக்டர் ராஜேந்திரகுமார் ஐஏஎஸ். அவர் கீழே ஒரு அடிஷ்னல் டைரக்டர் ஒருத்தர், அடிஷ்னல் கமிஷனர் ஐஏஎஸ் மிஸ்டர் முன்னாள் கிருஷ்ணகிரி கலெக்டராக இருந்தார் டிபி ராஜேஷ்ன்ட்டு, அவர் வந்து அடிஷ்னல் கமிஷனராக இருந்தார். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டைரக்டர்ஸ் ரெண்டு பேர், தென் ஜாயின்ட் டைரக்டர்ஸ், டெப்டி டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தென் ஏஇஸ் அண்டு சூப்பர்டென்டென்ட்ஸ். இதுதான் வந்து அங்கே சென்ட்ரல் ஆஃபீஸினுடைய ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர்.
இதுக்கு மேலே எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வந்து செக்ரட்டரியேட்டில் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார், ஒரு ஐஏஎஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 ஐஏஎஸ் இருக்காங்க. இது இல்லாமல் எங்களது பார்த்தீங்கன்னா இன்கோசர் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு தனியாக ஐஏஎஸ் வந்து ஊட்டியில் இன்கோசர்னு சொல்லுவாங்க. இன்கோசர்ன்றது ஊட்டியில் இருக்கிற டி எஸ்டேட் அண்ட் இதுக்கெல்லாம் கண்ட்ரோலுக்கு அங்கே ஒரு ஐஏஎஸ் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் விங்கு தனி, எங்களது ஜென்ரல் விங்கு தனி. அது வந்து கோஆப்ரேட்டிவ் விங்குன்றது சொசைட்டிஸ் ஆக்டில் ஒர்க் பண்ணுறது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சொசைட்டிஸ் இருக்கும், சொசைட்டி ரன் பண்ணுறதுக்கு தனியாக ஏடி அந்த மாதிரி இருப்பாங்க. எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டர் அப்படின்ற டெவலப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் வந்து மாவட்ட தலைமையகத்தில் ஆஃபீஸ் இருக்கும். தருமபுரியில் பார்த்தீங்கன்னா ஒட்டப்பட்டில் எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. எங்களுடைய முக்கியமான ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து நம்ம மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக டிபார்ட்மெண்ட் இருக்குது. 3 ஸ்கீம் இருக்குது முக்கியமான ஸ்கீமு. அது என்னென்னு இப்போ வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வந்து தொழில் முனைவோர் ஆகணுன்ற மட்டும் கை தூக்குங்க. ரொம்ப மினிமமாக தான் இருக்குது, ரைட்? இந்த பக்கம் யாருமே இல்லையே, எல்லாமே வேலைக்கு போகிறவங்க தானா? பிஜி படிக்கிறவங்க எத்தனை பேர் வேலைக்கு போகிறவங்க? இன்னும் எதுக்குமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க, ரைட்? வெரி குட். ஏன்னா நீங்கள் ஏதாவது பேசினாதான் நானும் பேச கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு 3 பேர் தான் வந்து ரெடின்னு சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறதுக்கு யூஐஏஜிபி அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் யூஐஏஜிபி. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும், 18 to 45 ஏஜ் லிமிட்டு. இதில் வந்து பிஸ்னஸ் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி, எனி பிஸ்னஸ் செய்கிறதுக்கு 1 லட்ச ரூபா. சர்வீஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் ஆக்டிவிட்டிக்கு வந்து 3 லட்சம், மேனுஃபேக்சரிங்க்கு 10 லேக்ஸ். 25% சப்சிடி வந்து கொடுக்குறோம். மேக்ஸிமம் 1.25 லேக்ஸ் வந்து மானியம் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம். எம்எஸ்எம்இ ஆன்லைன் .dm.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு யூஒய்இஜிபி ஸ்கீம் பேர், இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணிவிட்டு ஆன்லைனில் வந்து அதுக்கு வந்து ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர் தான் வந்துட்டு ஹெட்டு, தென் லைன் டிபார்ட்மெண்டில் மெம்பர்ஸ். இவங்க மூலிமா கமிட்டி ஃபார்ம் பண்ணி அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ண பின்னாடி எங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். இன்டர்வியூவில் ரெக்கமெண்ட் பண்ணி உங்கள் ஏரியாவில் இருக்கிற பேங்க் அமைச்சிருவோம், பேங்க்கில் தான் வந்து லோன் கொடுப்பாங்க. சப்சிடி மட்டும் எங்களுடைய பார்ட்டிலேருந்து ஆன்லைனில் அமைச்சிருவோம். இந்த யூஐஜிபி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டின்றது என்ன பிஸ்னஸ், எனி ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. இப்போ வந்து நீங்கள் ஒரு மளிகை கடை வைக்கலாம், காய்கறி வியாபாரம், பால் வியாபாரம், எனி ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்கு மேக்ஸிமம் 1 லேக், 1 லட்சம் முடிய லோன் வாங்கலாம். சர்வீஸ் ஆக்டிவிட்டினா இருக்க சொல்ல முடியுமா? ஜெராக்ஸ் சென்ட்ரு, இப்போது வந்து நீங்கள் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்னா இது ரிலேட்டட் என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கலாம், அது டெவலப் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சென்ட்ரு, உங்கள் ப்ரிண்டர் வாங்கலாம், ஜெராக்ஸ் மிஷின்னு, இதெல்லாம் வந்து ரிலேட்டடாக வந்து இது வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மகளிருக்கு வந்து பியூட்டி பார்லர் வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டி. தென் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி என்ன சொல்ல முடியுமா, என்னென்ன உற்பத்தி பண்ணலாம்?